விடுதிகள் மற்றும் காப்பகங்களில் உள்ள சிறுமியர் இளம் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 37 நிபந்தனைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். கட்டிடங்களுக்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே விடுதி காப்பகம் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும். பெண்கள் விடுதியில் விடுதி காப்பாளர் பொறுப்பாளர் பெண்களாக இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் பாதுகாவலர்கள் பணியில் இருக்க வேண்டும். 50-க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் சிசிடிவி எனப்படும் க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன் கேமரா அல்லது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் பொருத்தப்பட வேண்டும். விடுதிகள் காப்பகங்களில் தங்கியிருப்பவர்களை உறங்கச் செல்லும் முன் கணக்கெடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பார்வையாளர்கள் மட்டுமே பார்வையிட அனுமதிக்க வேண்டும். வெளிநபர்கள் உள்ளே நுழைவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். உள்ளூர் காவல்துறையினரால் நன்னடத்தை சான்றிதழ் பெற்றவர்களே விடுதி காப்பாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அவர்களின் மருத்துவ ஆவணங்கள் மற்றும் மனநிலை மன உறுதியை மதிப்பீடு செய்ய வேண்டும். விடுதிகளும் இல்லங்களும் பதிவு செய்யப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய அமைப்புகளை இரவு நேரங்களில் கண்காணிக்க காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும். நிபந்தனைகளை விடுதிகள் பின்பற்றுகின்றனவா என்பதை குழந்தைகள் நலக்குழு ஆய்வு செய்ய வேண்டும். தற்போதுள்ள குழந்தைகள் உதவி எண் 1098 பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தகுந்த விளம்பரம் செய்ய வேண்டும்.